வேணாம்னு சொல்லலாம் ஆனா பருத்தி வந்து எங்க இந்தியா கிட்ட இருந்து தான் நீங்க வந்து எதிர்பார்த்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அங்க உருவாயிருக்கு என்னன்னா பாகிஸ்தான்ல வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் வெள்ளம் ஒரு பக்கம் வந்து வாட்டிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து நிதி நெருக்கடி இந்த மாதிரி பல மோசமான சூழ்நிலையில அங்க என்ன இருக்குன்னா காட்டனுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் வந்து ஏற்பட்டுருக்குங்க அதனால அங்க உள்ள டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பாகிஸ்தான் உள்ள டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை பார்த்து வந்து வச்சிருக்காங்க ஏன்பா உங்களுக்கு எதுக்குமா தேவையில்லாம வெட்டி வீராப்பு நீங்க பாட்டுக்கு இந்தியா கிட்ட இந்தியா மேல போட்டிருக்க தடையை வந்து விதிச்சுட்டு இந்தியா கிட்ட இருந்து காட்டனை வந்து இம்போர்ட் பண்ணுங்கப்பா இங்க ஒரு மோசமான சூழ்நிலை வந்து இருக்கு இங்க வந்து காட்டன் வந்தாதான் நாங்க வந்து ப்ராசஸ் பண்ணி நாங்க வந்து டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில கொடி கட்டி வந்து பறக்க முடியும் நிறைய வந்து எக்ஸ்போர்ட்டை மற்ற நாடுகளுக்கு வந்து பண்ண முடியும் பாகிஸ்தானோட எக்ஸ்போர்ட்ல முக்கியமான விஷயம் வந்து டெக்ஸ்டைலும் வந்து ஒண்ணு அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க வந்து இந்தியா கிட்ட இருந்து காட்டன் வாங்க மாட்டீங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க மொத வந்து தடையை நீக்கி காட்டன் மேல போட்டிருக்க தடையை வந்து நீக்கி இந்தியா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிஸ் எல்லாம் எல்லாமே பாகிஸ்தான் கவர்மெண்ட் கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களோட வெட்டி வீராப்பெல்லாம் நீங்க தள்ளி வச்சுட்டு எங்களுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்துல பாகிஸ்தானோட பினான்ஸ் மினிஸ்டரான மிஃப்தா இஸ்மேல் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆவாங்க உண்மையிலேயே வந்து பாகிஸ்தான்ல காட்டனுக்கான டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து இருந்துட்டு இருக்கு டெக்ஸ்டைல்ல பாகிஸ்தான் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் காட்டனோட டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஃபிளட் வந்தனால நிறைய வந்து எங்களால் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல நாங்கள் வந்து

டைம்லாம் வந்து பயங்கரமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில இந்தியா கிட்ட இருந்து வெஜிடபிள்ஸ் அதாவது வந்து ஆனியன் டொமேட்டோ இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் இருக்கும் ஏன்னா இங்கே விலைவாசி எல்லாம் அதிகமாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிருந்தோம் ஆனால் இங்க உள்ள ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இதெல்லாம் வந்து எதிர்த்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் வந்து செவிசாய்க்க செவிசாய்க்காதனால நாங்கள் மற்ற நாடுகள்ட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம் காய்கறிகளை கூட மற்ற நாடுகள்ட்ட இருந்து வாங்கிடுறோம் ஆனால் இது மாதிரி காட்டனை வந்து நாங்கள் மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது இந்தியா தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிவோக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட இருந்து தான் அதிகமாக வந்து காட்டனை இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்தியா இல்லாதனால எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துக்கு ஏதாவது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தாரு இப்போ வச்சாங்களா செக்கு இதுக்கு தான் எதை வந்து வீரவசனமோட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட பிரதமர் சபா என்ன சொல்லியிருந்தாரு எங்களுக்கு இந்தியாவோட உதவி தேவையில்லப்பா காஷ்மீருக்கு கொடுத்துருந்த சிறப்பு அந்த திரும்ப கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து இந்தியா கூட பழைய முறை வர்த்தகம்லாம் வந்து பண்ணுவோம் இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட அமலான்னு சொல்லிட்டு எப்போ வந்து அதுச்சு பாகிஸ்தானுக்கு தான் வந்து சிரமம் நம்ம கூட வந்து ட்ரேட் டைஸ் எல்லாம் வந்து முடிச்சுக்கிட்டு அவங்க வந்து மற்ற நாடுகள் இருந்து பண்றேன்ற பேர்ல அது மூலமா காஸ்ட் தான் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க அவங்க நாட்டு மக்கள் என்ன நிலைமையில வந்து இருக்காங்க ஸோ இந்த டைம்ல வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணும் அதெல்லாம் வந்து யோசிக்கிறது எங்களுக்கு தேவை காஷ்மீர் வச்சு அரசியல் பண்ணணும் காஷ்மீர் தான் எங்களுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் வந்து பேசிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு நான் வந்து போர் தான் தீர்வுனு சொல்லல ரெண்டு நாட்டு தலைவர்களும் உட்காந்து பேசுவோம் பிரதமர் மோடி கூட வந்து உட்காந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க நமக்கு இதெல்லாம் தேவையா உங்களுக்கு வேணும்னா எங்க கூட ட்ரேட் எஸ்டாப்லிஷ் பண்ணுங்க இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கருத்தை வந்திருக்கு ஏன்னா நம்ம பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் அங்குள்ள மக்கள் வந்து பாவம் ஸோ அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் இதே இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து எய்டு கூட கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தையில் வந்துச்சு எப்படி ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு தடவை வந்து நிவாரண நிதி வந்து கொடுத்தோமோ அது மாதிரி கொடுக்க கூட ரெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்தி எல்லாம் வந்து வந்துச்சு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஆழ்ந்த இரங்கலாம் வந்து பாகிஸ்தானில் இருக்க சுச்சுவேஷன் வந்து தெரிவித்தார் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாங்களாம் வந்து இந்தியா கிட்ட கைகட்டி நிற்க மாட்டோம் இந்தியாவில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் திமுக தானே பாகிஸ்தானுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் வெட்டி வீராப்பெல்லாம் வந்து விட்டுட்டு பாகிஸ்தானோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு இந்தியா மேலே போட்டிருக்க தடைகள்லாம் வந்து நீக்குங்க இந்தியா தான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமாக வந்து சொல்கிறாங்க ஆனால் அது ஏன் வந்து பாகிஸ்தான் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து தெரியல இந்தியா வந்து என்றைக்குமே மற்ற நாடுகள் கூட பிரச்சனை இருந்தால் கூட மனிதாபிமான அடிப்படையில் உதவி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தான் வந்து ஆட்சியில் வந்து இருக்காங்க இருந்தாலும் அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய கோதுமையிலேருந்து உணவுப் பொருட்கள்லேருந்து எல்லாமே வந்து மனிதாபிமான அடிப்படையில் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்க எத்தனையோ தடவை நம்ம முதுகில் குத்துனாலும் அவங்களுக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கும் இதுக்கான காரணம் அங்க கவர்மெண்ட் பண்ற தப்புனால அங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து உதவி பண்ணும் அப்படின்ற தான் அதே மாதிரி தான் நம்ம பாகிஸ்தானையும் நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து நம்மளோட உதவி வந்து மக்களுக்கு போய் சேராத மாதிரி தடுத்துட்டு வந்துட்டு இருக்கு இதுதான் வந்து உண்மை இனிமேல வந்து பாகிஸ்தான் பிரதமர் வந்து இதை பத்தி ஏதாவது முடிவு எடுக்கிறாரா இல்ல காஷ்மீர் தான் எங்களுக்கு வந்து முக்கியம் அங்க உள்ள மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு சுயநலமா இருக்காங்களா என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னும் இடையில மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்